காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மேற்கொண்டுள்ள ஒற்றுமை நடைப்பயணத்தில் அக்கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி பங்கேற்றார். கடந்த மாதம் 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் இந்திய ஒற்றுமை யாத்திரையை தொடங்கிய ராகுல் காந்தியின் நடைப்பயணம் 600 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக நீடிக்கிறது. இந்நிலையில் பாஜக ஆளும் கர்நாடக மாநிலத்தின் மாண்டியா பகுதியில் இன்று காலை தனது நடைப்பயணத்தை ராகுல் காந்தி தொடங்கினார். அங்கு காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவரான சோனியா காந்தியும் நடைப்பயணத்தில் கலந்து கொண்டார். அப்போது தனது தாயாரின் ஷூவில் உள்ள கயிற்றை ராகுல் காந்தி கட்டிவிட்டது தொண்டர்களை நெகிழ்ச்சியடைய செய்தது. சோனியா காந்தி தொடர்ந்து நடந்து வருவதை பார்த்த ராகுல் ஒரு கட்டத்தில் அவரை நிறுத்தி கைத்தாங்கலாக காருக்கு அழைத்துச் சென்றார். உடல்நிலை காரணமாக நீண்ட நாட்கள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாத நிலையில் ராகுல் காந்தியின் யாத்திரையில் சோனியா காந்தி பங்கேற்றிருப்பது தங்களை மேலும் உற்சாகமடைய செய்திருப்பதாக காங்கிரஸ் தொண்டர்கள் தெரிவித்தனர்.